சுவாமியே சரணம் ஐயப்பா மாதிரி தான் சரணாகதி என்று தான் நினைக்கிறேன். ஐயப்ப தத்துவத்தில் காங்கிரசுக்கு முந்தில் கறி பூச்சி விட்டார்கள் கபில் சிப்பல், ப. சிதம்பரம், சனாதன தர்மத்தை பற்றி பேச மாட்டோம் சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக 40,000 கோடி செலவழிச்சு அதை அதானிக்கு தான் தருவார்கள் அந்த பிட்ல. நரேந்திர மோடிக்கு எதிராக இருந்த ஒரு எண்ண அலைகள் நிறுந்து விட்டன. அந்த அந்த கோப தாமதம் தான் போயாச்சு. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? கேட்காதீங்க, ஒரே குளிர். நானக்கம் வணக்கம், நமஸ்காரம். ரொம்ப குளிர் கணேஷ், இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி கையெல்லாம் வரைச்சி போயிருக்கு. உடல்நிலை குன்றி இருந்தாலும் நம்மளுடைய நேயர்களுடைய ஒரு ஆணைக்கு இணங்க, அவருடைய அபிமானத்திற்கு இணங்க நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். கேள்வி கேட்கலாம். அந்த கேப்ல நானும் இந்தியா வந்திருந்தேன், சோ அதனால வந்து அந்த ஒரு கேப் இருந்துச்சு. பட் தட்ஸ் குட் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் எங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கி எங்களோட பேசுறதுக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ நீ கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். எது இருந்தாலும் நான் இந்த தலை பகையை அவித்து விட்டு பேச இருக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், குளிர் இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ நம்ம இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். இல்லைனா ஒரு தமிழ் இனம் என்பதை, தமிழன் என்பதை காண்பிக்க வேண்டும். தொப்பி அவித்து விட்டு. நிச்சயமா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க முதல்ல வந்து எல்லா லீடர்ஸையும் விசிட் பண்ணியிருந்தீங்க, நேத்தி கூட அமித்ஷாவை விசிட் பண்ணியிருந்தீங்க. தேரால் என்னுடைய ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்காக நான் அனைவரையும் என்ப அன்பு காரணத்தினால் அவர்களை பல ஆண்டுகளாக நான் நேரில் தெரிந்து கொண்டு அருண்ஜேட்லி போன்றவர்கள் எல்லாம் எனக்கு ஆத்ம நண்பராக இருந்ததினால் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட அனைவரையுமே ஒரு பொது நிகழ்ச்சிக்கு, குடும்ப நிகழ்ச்சிக்கு அழைப்ப வேண்டும் என்று தான் அழைக்கப் போயிருந்தேன். தமிழக அரசியலும் பேசினார்கள். சிலதையெல்லாம் என்னால் சொல்ல முடியும், சிலதையெல்லாம் சொல்ல முடியாது கணேஷ். தாங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன் சார். கணேஷ் நிச்சயமா சார், தேங்க்யூ. அண்ட் அந்த உங்க குடும்ப விழா நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. என்னுடைய மகனுடைய 2வது மகன் வெங்கட்ராகவனுடைய திருமண நிகழ்ச்சி, தாங்களும் கண்டிப்பாக வந்து நேயர்கள் சார்பாக ஆட்சிகளை வழங்க வேண்டும். அவங்களெல்லாம் நல்ல சௌக்கியமா இருக்கணும்னு தான் பிரார்த்தனை பண்ணுங்க. சலசலப்பு கலகலப்பு இருந்ததுதான், யாரும் இல்லைங்களா? பிரதமர் பேசும்பொழுது மோடி மோடி என்று மோடி அவர் சமாதானப்படுத்தியதும் முக ஸ்டாலினுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஆகிவிட்டது. அது இது 2வது முறையாக நடக்கிறது சென்னையில். அது முதல்ல அந்த செஸ் போட்டியின் போது கூட இதே மாதிரி பண்ணாங்க. பாஜக ஊழியர்கள் முக ஸ்டாலினை எதிர்த்ததற்காக ஒரு ஆயத்தங்களை அது காண்பிக்கிறது திரைமறைவாக. பி டிஎம்கே இஸ் நாட் தட் குட் வித் த காமன் மேன்ங்கிறத காமிக்கிறதுங்க. பிரைம் மினிஸ்டர் விசிட்டை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். தமிழகத்திற்கு முதல் வர வேண்டும் என்று நினைத்தார், வந்துவிட்டார். தமிழகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய 2வது சாதனை என்ன என்று கேட்டால், எப்படி 2019 Article C-70 அப்ரிகேட் பண்ணாங்களோ காஷ்மீரில், அதே மாதிரி தமிழகத்தில் 2024 3வது முறையாக பதவிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தான் சீற்றம் இருக்கும், திமுகவை பற்றி தான் பேசுவார்கள். அதையும் தவிர தனி நாடு, தமிழ்நாடு, திராவிடம், சித்தாந்தம், சனாதனம் எல்லாம் ஒரு கட் பண்ணி நெருக்கிடுவாங்க, நல்லா நெருக்கிடுவாங்க. அதுக்கு ஒரு ஒரு ப்ரப்போசல் வச்சிருக்காரு அமித்ஷா, தமிழகத்தை கட்டுப்படுத்துவதற்கு. அந்த 2.5 வருடம் இருக்கிறது பாருங்கள். முக ஸ்டாலினுக்கு அடுத்த வருடத்திலிருந்து 26 முட்டம் அந்த செகண்ட் ஹாஃப். ஆமா, தட்ஸ் கோயிங் டு பீ க்ரூஷியல் ஃபார் மிஸ்டர் ஸ்டாலின் சார். ரொம்ப கிரிட்டிக்கலா தானே சார் போயிட்டு இருக்கு? ஏன்னா வந்து நம்ம இங்க பேசும்போதே வந்து நிறைய சலசலப்புகள், நிறைய மக்கள் வந்து ரொம்ப ஒரு அதிருப்தியில இருக்கிற மாதிரிதான் வந்து இப்ப ஃபீல் பண்றாங்க. அதுவும் மழை காலத்துல வந்து ரொம்ப நல்லா செய்யல,
அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. நீங்க அதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்க. திமுக என்பது சில நல்லதை செய்ய ஆரம்பித்தார்கள், ஆனால் ஊழலில் மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டதனால் அவர்கள் தடம் பிறந்தார்கள். வெயிட் அண்ட் வாட்ச் என்று என்ன கூட சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை போக போகத்தான் பார்க்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், கணேஷ், திமுகவிற்கு பொதுமக்களிடமிருந்து ஒரு விலகிவிட ஆரம்பித்து விட்டார்கள். அது வந்து பொதுமக்களிடையே ஒரு அசக்கு கசப்பு இருக்கிறது, இனிப்பு இல்லை. நரேந்திர மோடி சார் எனக்கு ஃபீல் ஆகுது, இங்க வந்து நான் வந்து நான் பண்ண அனாலிசிஸ் வரைக்கும் ரொம்ப கசப்பு இருக்கு. அதான கேபிட்டலைஸ் பண்றதுக்கு யாரும் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் வருது சார். அதை எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க தமிழ்நாட்டுல ஸ்பெசிபிக்கா? அதை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு யாரும் எதிர்கட்சியில யாரும் இல்ல, பிஜேபி வளருது, ஏடிஎம்கே தெரியுது, ஆனா டிஎம்கே அப்படியே சமநிலையிலேயே இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்கதான் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு தோற்றம் வருது. இங்க இருக்கிறவங்க அதுதான் ஃபீல் பண்றாங்க. நீங்க எப்படி சார் சொல்றீங்க? அது தவறான கருத்தாக இருக்கக்கூடும். காரணம் என்ன என்று கேட்டால், வரக்கூடிய மாதங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சகிப்புத்தன்மை வேண்டும். இப்ப பாருங்க, மோடி வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஷியன், அவர் வந்து திமுக தான் எதிரி நம்பர் ஒன்னு வச்சிருக்காரு. அப்படி திமுகவை வைத்துக் கொண்டு எதிரியா வைத்துக் கொண்டு ஒரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் போட்டியிட்டால் அதில் பாரதிஜக மீண்டும் வந்து சேருமா? நடைபயணம் என்ன ஆகும்? அண்ணாமலை கட்டடித்தது என்ன ஆகும்? அண்ணாமலை நான் விட்டு போயிருந்தேங்கிறாரு. அப்ப திமுக குளிர்காயம், பாஜக என்ன பண்ணும்? அண்ணாமலையும் பாஜக எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில் வருவது கஷ்டம். திமுக அதிமுக பாஜக உறவு முடிந்தது காரணம் நடைபயணம் என்று பயந்து கொண்டிருந்தார்கள் அதிமுகவினர். எது இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குதுங்க. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுகவுக்குத்தான் தர்ம சங்கடம் அதிகமாகும் கணேஷ். அது நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் ஒரு 15-16 சீட்டு ஏடிஎம்கே பிஜேபி நான் டிஎம்கே அலையஸ்கார தட்சி போடுவாங்க, மீதி 25 தான் அவங்க எடுத்துக்க முடியும்னு சொல்றாங்க திமுகல இருந்து. திமுகவினர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க, அதுவும் வந்து மிஸ்டர் ஸ்டாலின் அண்ட் மோடி அந்த திருச்சி மீட் அப்ல வந்து கை கோர்த்து நின்னாங்க, எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? அது சுவாமியே சரணம் ஐயப்பா மாதிரி தான், சரணாகதி என்று தான் நினைக்கிறேன். அப்படியா? ஐயப்ப தத்துவத்தில் நீங்க அந்த மீட்டிங்லயே கொஞ்சம் சலசலப்பு இருந்துச்சு. மோடிக்கு எகெயின்ஸ்டா வந்து திமுக இன்னும் வந்து துல்லியமா எடுத்து வைக்கிறாங்க பாயிண்ட்ஸ் எல்லாம். அப்படி இருக்கும்போது எப்படி சார் நல்ல அதுக்கு திமுகவுக்கு பதில் கொடுத்தாரு நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட நல்ல பதிலடி கொடுத்தாரு. அது கட்சியைத்தான் தெரியும். அது தமிழாக்கம் செய்தது நன்றாக தமிழாக்கம் செய்து பிரதமருடைய பேச்சு கிராமம் கிராமமா கொண்டு போயிட்டாங்களே. அந்த சுதர்ஷன் என்பவர் நன்றாக மொழிபெயர்த்தார். நான் ஹிந்தியில் சரளமாக பேட்டுக் கொண்டிருந்தேன். அந்த அந்த டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணி அது பொதுமக்களிடையே எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டு விட்டது, நன்றாகவே செல்லப்பட்டு விட்டது. இதனால வந்து இபிஎஸ்க்கு ஏதாவது ஒரு நஷ்டம் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்கீங்களா? சரி, ஏன்னா நஷ்டம் சொல்ல முடியாது கணேஷ், நஷ்டம் சொல்ல முடியாது. அவர் இதுல இருந்து எப்படி என்னென்ன மீதி ஒரு ஆயத்தங்களை எதிர்பார்ப்பார் என்பதுதான் வச்சு ஆரம்பிக்கணும். சோ we have to wait and watch. அப்படிதான் என்ன பொறுத்து மட்டும் தெரியுதுங்க சார். நீங்க எப்பயுமே கொஞ்சம் இபிஎஸோட ஒரு அவரோட அலைன் பண்ணி நீங்க வந்து எப்பயுமே பேசுவீங்க சார். இப்ப பிஜேபி அண்ட் இபிஎஸ் வந்து ரெண்டு பிரிஞ்சுட்டாங்க. ஸோ உதயநிதி போய் இன்னைக்கு போயிட்டு மீட் பண்ணிருக்கிறாரு. ஜென்ரலா வந்து இபிஎஸ் தான் போய் நம்ம பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணுவாரு. இப்படி இருக்கிற கட்டத்துல நம்ம எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த நிகழ்வுகள்? அதாவது வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இல்லையா? டிஎம்கே பிஜேபி ட்ரையாங்கிள் மாதிரி தான், ட்ரையாங்கிள் மாதிரி தான். ஒருத்தர் ஒருத்தர் அலிகேஷன்ஸ் இருக்கும், அப்படிதான் இருக்கு. இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, மாறி மாறி போகும். இபிஎஸ்க்கு எப்படி சார் வாய்ப்புகள் நீங்க வந்து பாக்குறீங்க இந்த வாட்டி? அதாவது வந்து 2024ல வந்து இன்னும் வந்து தனியாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஜனவரி ஆயிடுச்சு, இன்னும் 2 months வந்து எலெக்ஷன் டேட் வந்து கொடுத்துருவாங்க பிப்ரவரியில. அவர் எந்த ஒரு அலையன்ஸும் போகல. திரும்பவும் சொன்னால் கணேஷ், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமைதான். ஆமா, அது ஆற்றுல இல்ல சேத்துல இல்ல, ஆனா ஆற்றுல ஆழம் பார்த்து தான் காலை விட்டுருக்காரு.
பாஜகவை கை விட்டு விட்டதனால் அவருக்கு ஓட்டு லாபமா நஷ்டமா என்றால் அது காலம்தான் நிர்ணயிக்கும். பரம்பரைகாரமாக ஓட்டு வந்திருந்த சிறுபான்மையர் ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்லுமா அதிமுகவுக்கு போகுமா தெரியாது. எடப்பாடி பழனிசாமி சமீகாலமாக தன்னுடைய குங்கும பொட்டையும் விபூதியும் இழுத்து விட்டார் என்றெல்லாம் பேச்சு வருகிறது. நேற்று அவருக்கு அயோத்தியா டெம்பிளினுடைய கமிட்டி இன்விடேஷன் கொடுத்த போது அதை வாங்கிட்டு இருக்காரு. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் ராமர் மந்திர் கட்ட வேண்டும் என்று இருக்கிறது. ஸோ ராமர் கோவிலுக்கு எடப்பாடி பழனிசாமி போனால் அதிமுகவுடைய டெலிகேஷன் போச்சுன்னா சிறுபான்மையில் ஓட்டு என்னாகும்? ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த இடையிலே எடப்பாடி பழனிசாமி ஆழம் தெரிந்துதான் காலை வைத்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து கணேஷ். ஓகே சார், அப்போ வந்து இபிஎஸ் ஓட நிலைமை வந்து மதில் மேல் பூனை அப்படின்ற மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ண முடியாது. Only time can decide that அப்படின்ற மாதிரி தான் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆமா ஆமா, time alone can decide. கரெக்ட் கரெக்ட், சூப்பர் சார். ஏன்னா வந்து இப்போ இங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா வந்து இபிஎஸ் இஸ் கெய்னிங் கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் வருது. அது உண்மை இல்லையோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் வருது. நீங்க எப்படி சார் ஃபீல் பண்ணிக்கோங்க? அது உண்மையா உண்மையா கூட இருக்கலாம் சார். ஆனா எதிர்கட்சி என்றால் அது அதிமுகவா பாஜகவா என்ற நிலைமை வந்து விட்டது. நரேந்திர மோடிக்கு எதிராக இருந்த ஒரு எண்ண அலைகள் நெருந்து விட்டன. அந்த கோப தாமதம் போயாச்சு. நரேந்திர மோடின்னா இப்ப முதல்ல கோபேக் கோபேக், இப்ப யாரு கோபேக் சொல்றது, வெல்கம் வெல்கம்ங்கிறாங்க. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஒரு தாக்கமும் ஆக்கமும் டிஎம்கே ஃபைல்ஸ் அவர் நம்ம அண்ணாமலை வெளியிட்ட பிறகு அதிமுகவிலும் ஒரு சற்று ஒரு சலசலப்பு இருந்தது. கணேஷ் ராஜகோபாலன் உங்க தம்பி, என்னுடைய ஒய்ஃப், என்னுடைய தங்கச்சி, அவெல்லாம் கேண்டிடேட் வருவாங்க. அவளுக்கு ஆளும் கிடையாது. அதையும் தவிர இன்று சுப்ரீம் கோர்ட்டில் அதானிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்த பிறகு எடன்பர்க் ரிப்போர்ட்டில் காங்கிரசுக்கு முந்தில் கறி பூச்சி விட்டார்கள். கபில் சிப்பல், ப. சிதம்பரம், சில வழக்கறிஞர்கள் எல்லாம் அதானிக்கு எதிர்த்து ஆந்தரானார்கள். அது ராகுல் காந்திக்கும் ஒரு மாபெரும் சாட்டை அடியாகத்தான் அரசியல் ரீதியாக பார்த்தால் அது அவருக்கு ஒரு பின்னடைவு. சுப்ரீம் கோர்ட்டில் சென்றாலே அவருக்கு பின்னடைவு. ரஃபேல் கேஸில் அவர் மன்னிப்பு கேட்டார். இதில் அவர் எது பண்ண அப்படி இருந்தாலும் அவர் வளருவார். அவர் பிரபாபாபாபான்னு அதை வச்சுட்டு இன்னைக்கு பாருங்க, ரேவந்த் ரெட்டிங்கிறட்டு தெலுங்கானாவுடைய சீஃப் மினிஸ்டர் போய் மிஸ்டர் அதானியோட கைத்து போட்டாரு சில ப்ராஜெக்ட்ஸுக்காக. ஆக மொத்தம் காங்கிரஸில் என்ன நடக்கிறது? கமல்நாத்தோ அதானி பக்கம், பாகேலோ அதானி பக்கம், சுரேஷ் நம்ம சச்சின் பைலட்டும் அதானி பக்கம், நம்ம அசோக் கெய்லட்டும் அதானி பக்கம், இப்படி எல்லாம் ஒன்றா போயிட்டாங்க. ராகுல் காந்தி தனியை விட்டாங்க, நம்ப ஒன்று விட்டாங்க சார் ராகுல் காந்தியா, தப்புங்க அது. இன்னைக்கு பாருங்க ரேவந்த் ரெட்டி யார் பேச்சில் போனாரு? சோனியா காந்தி பேச்சா, பிரியங்கா காந்தி பேச்சா, அல்லது ராகுல் காந்தி பேச்சா? அவங்களுக்கு போனவன் சார். ஏன்னா வந்து ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அதானியோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ராகுல் காந்தி இஸ் தி லீடர், லீடர்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து ஒரு நிழல் ரீடர் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிறவர் வந்து அதானியை போட்டு திட்டிட்டு இருக்காரு. எப்படி என்ன ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு ஸ்டாண்டர்ட். அது அந்த அந்த விஷயத்தில் பார்க்க போனால் ராகுல் காந்தி தனிமையாக்கப்பட்டு விட்டார். குறிப்பாக தமிழகத்தில் பரந்தூர் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது ஆகாய விமானம் சென்னைக்கு அருகே வேற இருக்கிறதே. திராவிட முன்னேற்ற கழகம் 40,000 கோடி செலவழிச்சு அதை அதானிக்குத்தான் தருவார்கள். அந்த பிட்ல அதற்கான பிட் எல்லாம் உனக்கு சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. அதையும் தவிர இன்னொன்னு சொல்றேன், திமுகவிலேயே குட்டி அதானி இருக்காங்களே சார், தயாநிதி மாறன், அப்புறம் டிஆர் பாலு, டிஆர் பாலுடைய சராய ஆலையே ஒரு எவ்வளவு கோடி இருக்கும் பாருங்க. அதையும் தவிர இங்க வாங்க நீங்க நம்ம ஜெகத் ரட்சகன், கே என் நேரு, இவங்க எல்லாமே ஏத்து குட்டி குட்டி அதானி இருக்காங்க. குட்டி குட்டி அதானி, குட்டி குட்டி அதானி. அதை எப்படி ராகுல் காந்தி என்ன சொல்ல போறாரு? இன்று சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அந்த குட்டி அதானிக்கு நீங்க பாருங்க அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. தயாநிதி மாறன் சன் டெலிவிஷன் குழுமத்துக்கு 40,000 கோடி மொத்தம் டோட்டல் காஸ்ட்,
அவர் குட்டி அதானி இல்லையா தமிழகத்திற்கு. ராகுல் காந்தி என்ன சொல்ல போறாரு அந்த அதானியை பத்தி பேசுறையோ எல்லாம். ஆனா அதே சமயத்துல திமுக அரசாங்கம் அதானியுடன் சேர்ந்து கொண்டுதானே 40,000 கோடி உழவான ஒரு அந்த ஒரு பரந்தூர் செகண்ட் ஏர்போர்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2028 அது வந்துரு போகுது, 5 வருஷத்துல முடிஞ்சு போச்சு கதை. அரசியல் ஒரு குழப்பமாகத்தான் இருக்கிறது கணேஷ் இந்தியாவை பொறுத்த மட்டும். காங்கிரசுடைய கடினமான நிலைமையில் இருக்கிறது காங்கிரஸ் என்று தான் வர்ணிக்க முடியும். சார் INDIA அப்படின்னா நம்ம நிதிஷ்குமாரை வந்து தள்ளி வைக்க முடியாது சார். இன்னைக்கு அவர் வந்து கூட்டணியாக அவரை வந்து கன்வீனராக, ஏன்னா நாளைக்கு காலையில ராகுல் காந்தி பாரதியோ யாத்திரா செகண்ட் போயிடுறாரு. அதனால இன்னைக்கு வர்ச்சுவல் மீட்டிங் கம்ப்யூட்டர்ல வச்சுட்டு எல்லாரையும் நிதிஷ்குமாரை தேர்ந்தெடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மம்தா பானர்ஜி ஒத்துப்பாங்களா? ஏன்னா நிதிஷ்குமாருக்கு வந்து சைட் லைன் பண்ணிட்டு மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமர் ஆக்கணும், அதுலேயே கூட்டணி உடஞ்சு போடுங்க. இன்று காலை நம்ம வந்து ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் முதலமைச்சருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நோட்டீஸ் வந்து அவரை கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவருடைய அமைச்சரவை 5:30 கூடுகிறது ஜார்க்கண்டில் ராஞ்சியில். அந்த 5:30 கூட்டத்தில் அவர் ராஜினாமா செய்து அவருடைய மனைவியை முக்கியமந்திரி ஆக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய முக்கியமந்திரி பதவி ராஜினாமா செய்து விட்டு சுனிதா கெஜ்ரிவால் கொடுத்துருவாங்க. சப்போஸ் இது மாதிரியான ஒரு படிதம் ஆரம்பித்தால் தமிழ்நாட்டில் என்ன ஆகும்? துர்கா ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாங்களே? அது கிடையாது, முடியாது, கடினம். தமிழகத்தின் கூற்று ஒரு வேறு, 5 வரல ஒன்றா இல்லைங்க கணேஷ். ஸோ 2 இடத்தில் அவங்க முதலமைச்சர்களுக்கு துணையாளர்கள் வந்து விட்டால் துணைவியாளர்களையே முதலமைச்சர் ஆக்கிவிட்டால் அந்தந்த கட்சி பொறுத்து கொள்ளும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது பொறுத்து கொள்ளாது. எது இருப்பினும் உதயநிதி ஸ்டாலின் 2வது முறையாக நரேந்திர மோடியை தனிப்பட்ட முறையில் 6 மாதங்கள் பார்ப்பது அடையாளம் என்ன? எங்க மேல கை வைக்காதியா? சனாதன தர்மத்தை பற்றி பேச மாட்டோம் சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக வந்து ஒன்றாகிறாதா என்ற அளவுக்கு தான் காசு காங்கிரஸ் பேச ஆரம்பிக்கிறாங்களே. எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரோ உதயநிதி. அந்த சரணாகதி அந்த ஐயப்ப சுவாமி கிட்ட போய் சரணாகதி அடையிற மாதிரி அடையிறாரு இல்லையா? என்ன பண்றது, வேற வழி கிடையாது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் சார், அதாவது வந்து நிதிஷ்குமார் ஆர் கார்கே எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? யார் சார் வந்து? ரெண்டு பேருமே இல்லைங்க, பொதுமக்கள் 2 பேருமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சார். பொதுமக்கள் இந்த 2 பேருமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. காரணம், மல்லிகார்ஜுன் கார்கே அடுத்த பொது தேர்தலுக்கு மட்டும் நம்முடன் இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்தாலும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஊழல் என்ற லோக்காயுத்தாவில் அவர் மீது ஊழல், 500 கோடி ரூபாய்க்கு ஊழல் இருக்கிறதுனால் அவர் பிரதமர் பதவிக்கு வந்தால் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. அதே மாதிரி நிதிஷ்குமார், நிதிஷ்குமாருடைய ஒரு அவசரம் என்ன என்று கேட்டால் மல்லிகார்ஜுன் கார்கே எடுத்துவிட்டு தாம் முதலமைச்சர் பிரதமர் அமைச்சர் ஆக வேண்டும் என்று. அப்போது ஆயிட்டாங்கன்னா தேஜஸ்வி யாதவரை பிரதமர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விட்டுருவாங்க இம்மிடியட்டா. நிதிஷ்குமார் ஜெயிக்கிறாரோ தோக்கிறாரோ தெரியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் நிதிஷ்குமார் என்ற ஒரு தலைமை ஆளுமை என்பது கேள்விக்குறியாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கணேஷ். வந்து ரெண்டு பேருமே இருக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஒருவேளை 2 out of 1 வந்து செலக்ட் ஆச்சு அப்படின்னாலும் அவங்க வந்து ஜெயிக்கவும் போறது இல்லை அப்படிதான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? தி செகண்ட் வில் வாக் அவுட், செகண்ட் வில் அப்படி வாக் அவுட் பண்ணாங்கன்னா அங்க கட்சி உடஞ்சிடும், அண்டி கூட்டணி உடஞ்சிடும். எது இருப்பினும் இந்து கூட்டணிக்கு வந்து ஒரு எதிர்காலம் இல்லை. அது ஸ்டில் பாண்ட் கைடு, அறப்பிரசவ குழந்தை தானே அது, முழு பிரசவ குழந்தை இல்லையே. நன்றி, நமஸ்கார். மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.